தமிழின் நம்பர் ஒன் அரசியல் யூடியூப் சேனலான ஆதம் தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். இன்று நம்முடைய ஆதம் தமிழின் குடிப்பறக்குது நிகழ்ச்சியில நாம யாரை குறித்து எதை குறித்து பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம முதல்ல எந்த இடத்துல இருக்கிறோம் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன், நீங்களே பார்த்துருப்பீங்க. நம்ம சரியா எந்த இடத்துல நிற்கிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சென்னையில் இருக்கக்கூடிய கலைஞர் மு கருணாநிதி அவர்களுடைய நினைவிடத்துல நாம் நின்றுட்டு இருக்கிறோம். நம்மை சுத்தி அவருடைய வாசகங்கள் தான் அடங்கியிருக்கிறது. ரொம்ப குறிப்பா சொல்லணும்னா, தமிழன் யாரையும் தாழ்த்த மாட்டான், தமிழன் யாருக்கும் தாழமாட்டான், கோபம் கொள்வது தீது, தன் இனத்துக்கு அழிவு வரும்போது கோபம் கொள்ளாமல் இருப்பதும் பெரும் தீது, இப்படின்னு நம்மை சுற்றி அவருடைய வாசகங்கள் இருக்கு. அவருடைய நினைவுகளை பற்றி, அவருடைய முக்கியமான, அவர் தமிழகத்தை 5 முறை ஆட்சி பண்ணியிருக்கிறாரு. அந்த ஆட்சி காலங்களில் ரொம்ப முக்கியமாக தமிழகத்திற்கு அவர் கொண்டு வந்த திட்டங்களை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாக ஒரு விஷயம் பேசுவோம், இந்த 90s kids 2K kids அப்படின்னு பேசுவோம். ஸோ அவர்களுக்கெல்லாம் வந்து உண்மையிலேயே தமிழகத்தை ஆண்ட முதலமைச்சர்கள் என்னமான விஷயங்களை கொண்டு வந்தாங்க, நாம் இப்போ அனுபவிச்சுட்டு இருக்கக்கூடிய பல விஷயங்கள் அவர்கள் காலகட்டத்தில் எப்படி அதற்கு அடித்தளம் போட்டாங்க அப்படின்னு கூட பல பேருக்கு தெரியாமல் இருக்கலாம். ஸோ அப்படிப்பட்ட முக்கியமான விஷயங்களை பற்றி தான் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதுவும் கலைஞர் அவர்களுடைய நினைவிடத்தில் இருந்தே அதை பற்றிய விஷயங்களை நம்ம வந்து இன்றைக்கி தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ வாருங்கள் நிகழ்ச்சிகள் போடலாம். இது ஆதன் தமிழ் வழங்கும் குடிப்பறக்குது நிகழ்ச்சியில் கலைஞர் மு கருணாநிதி அவர்களுடைய 97வது பிறந்தநாளை ஒட்டிய சிறப்பு தொகுப்பு. கலைஞர் என்று அன்போடும் மதிப்போடும் அழைக்கப்படக்கூடிய திரு மு கருணாநிதி அவர்கள் வந்து இந்த கலைஞர் அப்படிங்கிற பட்டத்தை யாரிடம் வந்து பெற்றார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எம்ஆர் ராதாவிடம் தான் பெற்றார். ஸோ அவரை பற்றிய பிறப்பு, அவருடைய பிறப்பை பற்றிய விஷயங்கள், அவருடைய குடும்ப விஷயங்கள் அனைவருக்குமே பல பேருக்கு தெரிஞ்ச விஷயம்தான். ஆனால் அவருடைய ஆட்சி காலங்களில் அந்த காலகட்டங்கள் என்ன நடந்தது அப்படிங்கிறத நம்ம நிறைய பேருக்கு வந்து வெளியில் கொண்டு வரக்கூடிய ஒரு நாளாக இந்த நாளாக பார்க்கலாம். ஸோ அந்த அடிப்படையில் அவருடைய ஆட்சி காலங்களின் காலக்கோடம் முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். 1969ஆம் ஆண்டிலிருந்து 71ஆம் ஆண்டு வரைக்கும், அதாவது பேரறிஞர் அண்ணா அவர்களுடைய மறைவுக்கு பின்னர் தமிழக முதலமைச்சராகிறார் திரு மு கருணாநிதி அவர்கள். அதன் பிறகு 71லிருந்து 76ஆம் ஆண்டு வரைக்கும் 2வது முறையாக முதலமைச்சர் பதவியேற்கிறார் திரு மு கருணாநிதி. இதன் பிறகாக 89லிருந்து 91ஆம் ஆண்டு வரைக்கும் முதலமைச்சராக இருக்கிறார். 96லிருந்து 2001ஆம் ஆண்டு வரைக்கும் முதலமைச்சராக இருக்கிறார். 2006லிருந்து 2011ஆம் ஆண்டு வரைக்கும் 5வது முறையாக தமிழகத்தின் ஆட்சி பீடத்தில் அமர்ந்தார் திரு மு கருணாநிதி. ஸோ 5 முறை ஆட்சி கட்டிலில் அமர்ந்த திரு மு கருணாநிதி அவர்கள் தமிழகத்திற்கு அளித்திருக்கக்கூடிய பல திட்டங்கள், பல விஷயங்கள் இன்றைக்கு தமிழகத்தை இந்திய அளவில் ஒரு முற்போக்கான ஒரு மாநிலமாக காட்டி வருகிறது என்றால் அதில் சற்றும் மிகையான வார்த்தைகள் இல்லை அப்படிங்கிறத நம்மளால் நிச்சயமாக சொல்ல முடியும். ஸோ அவருடைய 1ஆம் ஆண்டு ஆட்சி காலத்திலிருந்து பல முக்கியமான நிகழ்வுகள், பல முக்கியமான திட்டங்கள் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ 69லிருந்து 71ஆம் ஆண்டு அப்படிங்கிறது முக்கியமான காலகட்டமாக இருந்துச்சு. ஏன்னா அந்த நேரத்தில் தான் தமிழகம் ஒரு சூடான ஒரு காலத்தில் இருந்துச்சு. காரணம், தமிழகம் முழுவதும் அனைவரினுடைய ஒரு பேராதரவை பெற்ற ஒரு நபராக பேரறிஞர் அண்ணா திகழ்ந்தார். அண்ணாவின் மறைவிற்கு பிறகு யார் முதலமைச்சர் ஆகிறது அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு போட்டி நிலவுச்சு. ஸோ அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா, திராவிட முன்னேற்ற கழகத்தில் அண்ணாவிற்கு பிறகு ஒரு மூத்த ஆளுமையாக திகழ்ந்தவர் நெடுஞ்செழியன் அவர்கள் தான். ஸோ நெடுஞ்செழியன் தான் முதலமைச்சர் ஆவார் அப்படின்னு பல பேர் எதிர்பார்த்தாங்க. மிக குறிப்பாக தற்கால முதலமைச்சராக அந்த நேரத்தில் நெடுஞ்செழியன்கள் பதவியும் ஏற்றார். அரசியல் அல்லது பாரம்பரியம்னு பார்த்தீங்கன்னா, அமைச்சரவை சட்டமன்ற கூட்டம் கூட்டி சட்டமன்ற உறுப்பினர்கள் யாரை தேர்வு பண்ணுறாங்களோ அவங்க தான் வந்து முதலமைச்சராக ஆவாங்க. இதில் ரொம்ப குறிப்பான விஷயம் என்னென்னா, எம்ஜிஆர் மற்றும் தந்தை பெரியார் அவர்களுடைய ஆசி பெற்ற, ஆதரவு பெற்ற ஒரு நபராக மு கருணாநிதி அவர்கள் தான் திகழ்ந்தார். ஸோ அவங்க இரு பேரோட ஆதரவு இருந்துச்சுனாலே உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், முக்கியமான ஆளுமைகளுடைய ஆதரவினை பெற்ற ஒரு நபராக திரு மு கருணாநிதி அவர்கள் திகழ்ந்தார். அந்த முக்கியமான ஆளுமைகள் யார் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏ கோவிந்தசாமி அவர்கள் தலைமையில் நடைபெற்ற அந்த சட்டமன்ற கூட்டத்தில் வி.டி. அண்ணாமலை அவர்களாக இருக்கட்டும், சத்தியவாணி முத்துவாக இருக்கட்டும், இப்படி பல பேருடைய பேராதரவை பெற்று இருந்தார் திரு மு கருணாநிதி. ஸோ இறுதியில் நெடுஞ்செழியன் என்ன பண்ணாரு பார்த்தீங்கன்னா, நான் வந்து தானாக போட்டிருந்து விலகிக்கிறேன் அப்படின்னு போட்டிருந்து விலகிக்கிட்டாரு. கடைசியில் அண்ணா காலத்தில் பொதுப்பணித்துறை அமைச்சராக இருந்த திரு மு கருணாநிதி அவர்கள் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக முதன்முறையாக பதவியேற்றார் 1969ஆம் ஆண்டு. இவர் ஆட்சி பொறுப்பு ஏற்ற உடனேயே ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை கையிலெடுத்தார். அதுதான் பரம்பிக்குளம் ஆளியாறு பாசன திட்டம். இந்த சிக்கல் வந்து எந்த இரு மாநிலங்களுக்கு இடையிலான சிக்கல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழகம் மற்றும் கேரளா. ஸோ தமிழகம் மற்றும் கேரளாவுக்கு இடையிலான இந்த சிக்கலை வந்து முடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக
1969 மே மாதம் இரு மாநில மாநாடு அப்படின்னு ஒரு விஷயத்தை வந்து திரு மு கருணாநிதி அவர்கள் முன்னெடுக்கிறாரு. ஸோ இந்த பரம்பிக்குளம் ஆழியாறு திட்டம் வந்து கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக கேரள மாநிலத்தினுடைய தலைநகராக இருக்கக்கூடிய திருவனந்தபுரத்தில் வந்து இந்த இரு மாநில மாநாடை நடத்துகிறார் திரு மு கருணாநிதி. இதற்காக தமிழகத்தின் முதலமைச்சராக திரு மு கருணாநிதி அவர்களும் கேரளாவின் அந்த நேரத்தில் முதலமைச்சராக இருந்த திரு நம்பூதிரி பாட் அவர்களும் அதே போல தமிழகத்தின் நிதியமைச்சராக திகழ்ந்த மதியழகன் மத்திய பாசன மின்துறை அமைச்சராக திகழ்ந்த கே எல் ராவ் ஆகியோரோட தலைமையில தான் வந்து அந்த நிகழ்வு நடைபெற்றது. இந்த இரு மாநில மாநாட்டினுடைய முடிவுல பாத்தீங்கன்னா மிக முக்கியமாக தமிழகத்திற்கு பாசன வசதிகள் கிட்டத்தட்ட 2 லட்சம் ஏக்கருக்கும் அதிகமான நிலங்கள் வந்து பாசன வசதி பெறுவதற்கான ஒரு வழியை இந்த பரம்பிக்குளம் ஆழியார் திட்டம் கொடுத்துச்சு அப்படிங்கிறது நம்மளால சொல்ல முடியும். மிக முக்கியமாக பரம்பிக்குளம் பகுதி சிறுவாணி திட்டமாக இருக்கட்டும் கபினி ஆறு போன்ற முக்கியமான பாச வசதிகளை தமிழகம் முழுக்க பரவி அதன் மூலமாக பல நிலங்கள் வந்து பலன் பெற்றன அப்படிங்கிறத நம்மளால சொல்ல முடியும். இந்த இரு மாநில மாநாட்டுக்கு தலைமை வகித்த மத்திய அமைச்சர் கே எல் ராவ் என்ன சொன்னார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரு மாநிலங்கள் சேர்ந்து எப்படி ஒரு விஷயத்த சுமூகமாக முடிக்கணும் அப்படிங்கிறத இந்த இரு மாநிலங்கள் சேர்ந்து நடத்திய மாநாட்டு மூலமாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இவர்கள் இருவருமே இந்தியாவிற்கே ஒரு பெரிய வழிகாட்டி அப்படின்னு அந்த நேரத்தில் பாராட்டு கடிதம் கொடுத்திருந்தாரு கே எல் ராவ் அவர்கள். 1953 வந்து கள்ளக்குடி போராட்டம் அப்படிங்கிறது துவங்குச்சு. உங்களுக்கே தெரியும் கிட்டத்தட்ட ஒரு 16 ஆண்டுகளுக்கு பிறகு கலைஞர் மு கருணாநிதி அவர்கள் பதவியேற்றதற்கு பிறகாகத்தான் இந்த கள்ளக்குடி அப்படிங்கிற சரியான பேர் வந்து வழங்கப்பட்டது. அதாவது டால்மியாபுரம் அப்படிங்கிற பெயரை மாற்றி கள்ளக்குடி பழங்கானத்தம் அப்படிங்கிற பெயர் வந்து உண்மையான சரியான ஒரு பேராக மாற்றப்பட்டுச்சு. அதற்கு அரசு ரீதியாக துறை ரீதியாக நடவடிக்கை எடுத்தவர் கலைஞர் மு கருணாநிதி அவர்கள் தான். சென்னையினுடைய குடிநீர் தேவை நிவர்த்தி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அண்ணாவால் துவங்கப்பட்ட ஒரு திட்டம் தான் பார்த்தீங்கன்னா வீராணம் திட்டம் அப்படிங்கிறது. ஸோ இந்த வீராணம் திட்டத்தை சரியாக முறைப்படுத்தணும் அது விரைவில் அமலுக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய முயற்சிகள் எடுத்தவர் தான் திரு மு கருணாநிதி. அதில் ரொம்ப தீவிரமும் காட்டியிருந்தார். ஸோ உசேன் அப்படிங்கிற ஒரு பொறியாளர் தலைமையில் இந்த வீராணம் கூட்டுக்குடியிருந்த திட்டம் வந்து உருவாக்கப்பட்டுச்சு. அதன் பிறகு செக்கோஸ்லோவேகியாவை சேர்ந்த ஒரு கம்பெனியோட ஒரு ஒப்பந்தமும் போடப்பட்டுச்சு. அந்த ஒப்பந்தின் மூலமாக இந்த வீராணம் குடியிருந்த திட்டத்தை எப்படியாவது முடித்து விடணும் அப்படிங்கிற நோக்கத்தில் நடைபெற்று இருந்துச்சு. அதன் பிறகு நடைபெற்ற பல அரசியல் நிகழ்வுகள் அதற்கு முட்டுக்கட்டை போட்டு போட்டு கிட்டத்தட்ட 37 வருடங்களுக்கு பிறகுதான் அந்த வீராணம் அப்படிங்கிறதே வந்து அமலுக்கு வந்துச்சு அப்படிங்கிறத நம்மளால பார்க்க முடிஞ்சது. வரலாறு நெடுகிலும் பல சம்பவம் நடந்துச்சு. மிக முக்கியமாக அதுதான் வந்து சர்க்காரியா கமிஷன் அப்படிங்கிற ஒரு கமிஷனை போடப்பட்டு அதில் வந்து பல கோடிகளை வந்து ஒரு சில ஊழல்கள் நடைபெற்றது அப்படிங்கிற விஷயங்கள்லாம் சொல்லப்பட்டுச்சு. இப்படியான ஒரு சில விமர்சனங்களும் அந்த காலகட்டத்தில் 69 காலகட்டத்தில் நடந்தது. தமிழகம் வந்து ஒரு தொழில்மயமாதலுக்கு ஒரு மிக முக்கியமான ஒரு காரணமாக 1970 கலைஞர் மு கருணாநிதி அவர்கள் கொண்டு வந்த இந்த சேலம் இரும்பு தொழிற்சாலை நம்ம சொல்லலாம். இந்த சேலம் இரும்பு தொழிற்சாலையை திறந்து வைப்பதற்காக அவர் மத்திய அரசாங்கத்தில் அந்த நேரத்தில் வந்து பிரதமராக இருந்த இந்திரா காந்தி அவர்களை வர வச்சாங்க. மிக குறிப்பாக அந்த மத்திய அரசுக்கிட்டேயே நேரடியாக இந்த இரும்பு தொழிற்சாலையை கொண்டு வந்தாதான் தமிழகம் வந்து தொழில்மயமாதல ஒரு முக்கியமான நகரை முன்னெடுக்க முடியும், அதனால் நிச்சயமாக எங்களுக்கு இது தேவை அப்படின்னு பேசி வாதாட இதை கொண்டு வந்தார். இதனை திறந்து வைக்கவும் இந்திரா காந்தி அவர்கள் அழைத்து திறந்து வச்சார் கலைஞர் மு கருணாநிதி அவர்கள். ஸோ 1969 to 1971 முடிந்து விட்டது. பிறகு 1971 நடைபெற்ற தமிழ்நாடு பொதுத் தேர்தலில் வெற்றி பெறுகிறார் திரு மு கருணாநிதி அவர்கள். ஸோ வெற்றி பெற்ற கையோடு அவர் அறிவித்த ஒரு முக்கியமான அறிவிப்பு தான் இந்தியாவையே திரும்பி பார்க்க வச்சது அப்படின்னு சொல்லலாம். அது என்ன அறிவிப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாநில திட்டக்குழு. அந்த நேரம் வரைக்கும் அதாவது 1971 வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் திட்டக்குழுக்களை போட்டிருப்பாங்க. ஆனால் ஒரு மாநில அளவில் முதல் முறையாக திட்டக்குழுவை போட்டது பார்த்தீங்கன்னா தமிழகம் தான். ஸோ தமிழகம் முதல் முறையாக 1971 மாநில திட்டக்குழுவை அறிவித்து அதை அமலுக்கும் கொண்டு வந்தார் திரு மு கருணாநிதி. அதே போல் 1973 பொது வாழ்வில் இருப்போர் லஞ்ச ஊழல் செயல்களை ஈடுபட்டாங்கன்னா அதை வந்து அந்த குற்றங்களை தடுக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே ஒரு ஆணையத்தை உருவாக்கினார். இது மிக முக்கியமாக முதல்வர் அமைச்சர்கள் அப்படின்னு பல பேரை உள்ளடக்கிய பல பேரை விசாரிக்கக்கூடிய ஒரு ஆணையமாக உருவாச்சு. இன்னைக்கு இருக்கக்கூடிய லோக்பாலுக்கு ஒரு முன்னோடியான ஒரு ஆணையமாக இந்த ஆணையத்தை நம்மளால் கண்டிப்பாக சொல்ல முடியும். ஸோ 71 ஆட்சி பொறுப்பெற்ற கருணாநிதி அவர்கள் தன்னுடைய பிறந்த நாள் ஒவ்வொரு ஆண்டு வரும்போது முக்கியமான திட்டங்களை அறிவிப்பார். ஸோ 48வது பிறந்த நாளில் திரு மு கருணாநிதி அவர்கள் என்ன விஷயத்தை அறிவித்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொழுநோய் வந்த பிச்சைக்காரர்கள் இருப்பாங்க, அது இரவல் கேட்குறவங்க, அந்த இரவல் கேட்போருக்கு ஒரு விடுதிகளை மாவட்டங்கள் தோறும் விடுதிகளை அமைத்து அவர்களுக்கு மறுவாழ்வு கூட ஒரு திட்டம். இது மிக முக்கியமான திட்டமாக பார்க்கப்பட்டுச்சு. இந்தியா முழுக்க பல பேர்
அதை பற்றிலாம் திட்டங்கள் உருவாக்கலாமா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருந்த காலகட்டங்களில் அந்த திட்டத்தை உருவாக்கியவர் தான் திரு மு கருணாநிதி அவர்கள். ஸோ அந்த நேரத்தில் மாவட்டங்கள் தோறும் விடுதிகள் அமைக்கப்பட்டு அவர்களுக்கு மறுவாழ்வு அளிக்கப்பட்டு தொழில் பயிற்சிகள் அளிக்கப்பட்டு மருத்துவ உதவிகள் கொடுக்கப்பட்டு அவர்கள் தன்னிச்சையாக இயங்கக்கூடிய ஒரு நிலைக்கு உருவாக்கப்பட்டாங்க. ஒருவர் தன்னந்தனியாக நின்று பொருளாதாரத்தில் உயர்ந்து விட முடியும் அப்படிங்கிற நிலைக்கு வந்துட்டார் அப்படின்னா அவர்கள் அந்த விடுதிகள்லேருந்து விடுவிக்கப்பட்டாங்க. தன்னுடைய 49வது பிறந்த நாளில் அவர் உருவாக்குற திட்டம் தான் கண்ணொளி வழங்கும் திட்டம். இந்த கண்ணொளி வழங்கும் திட்டம் மூலமாக கிராமங்கள் தோறும் ஏழை எளிய மக்கள் அனைவருமே இலவசமாக கேட்ராக்ட் ஆப்ரேஷன், அதாவது கண் படல அறுவை சிகிச்சை செய்து கொள்ளலாம். இந்த இலவச மருத்துவ அறுவை சிகிச்சையின் மூலமாக பலன் பெற்றோர் ஏராளமானோர். இந்த பலன் பெற்றது மட்டுமல்லாமல் சத்தான உணவு, அதற்கேற்ற சூழல், மருத்துவ வசதி தொடர்ந்து கொடுப்பது போன்ற பல விஷயங்களை இந்த கண்ணொளி வழங்கும் திட்டம் மூலமாக கொண்டு வந்தார் திரு மு கருணாநிதி அவர்கள். ஸோ தன்னுடைய 50வது பிறந்த நாளில் மீண்டும் ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை கொண்டு வர்றாரு. அதுதான் ஒரு மனிதாபிமானமற்ற முறையாக கருதப்பட்ட இந்த கை ரிக்ஷாவை ஒழிப்பது. ஸோ கை ரிக்ஷாவை முழுமையாக ஒழித்து சைக்கிள் ரிக்ஷாவை கொண்டு வந்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கலைஞர் மு கருணாநிதி அவர்கள் தான். ஸோ அவர் தான் முதல் முறையாக கை ரிக்ஷாக்களை மக்களிடமிருந்து வாங்கி, அதாவது யாரெல்லாம் கை ரிக்ஷா வச்சுருக்கிறாங்களோ அவங்களும் கை ரிக்ஷாவை திரும்ப பெற்று அவர்களுக்காக புதுசாக சைக்கிள் ரிக்ஷாவை கொடுக்குறாரு. ஸோ இதன் மூலமாக மனிதனை மனிதனே வைத்து இழுக்கக்கூடிய ஒரு மனிதாபிமானமற்ற ஒரு செயலுக்கு முற்றுப்புள்ளி வைத்த ஒரு மிக முக்கியமான நகர்வாக இந்த திட்டத்தை நம்ம கண்டிப்பாக பார்க்கலாம். இதன் பிறகு தன்னுடைய 51வது பிறந்தநாள், தன்னுடைய 51வது பிறந்தநாளை கலைஞர் மு கருணாநிதி அவர்கள் செய்தது இதைவிடவும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம்தான், கருணை இல்லங்கள் தொடங்குவது. ஸோ அரசே வந்து கருணை இல்லங்கள் தொடங்கியச்சு. அந்த கருணை இல்லத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஏழை குழந்தைகள், சிறுவர் சிறுமியர் அனைவரும் ஆதரவற்றோர் பார்த்திங்கன்னா வந்து சேர்றாங்க. ஸோ ஆதரவற்ற இந்த சிறுவர் சிறுமியருடைய கல்வி செலவு, மருத்துவ செலவு எல்லாவற்றையும் அரசும் பார்த்துச்சு. அதே போல் அந்தந்த இடங்களில் இருந்த ஆலயங்களை இந்த கருணை இல்லங்களோடு இணைச்சார். ஸோ ஆலயங்களுக்கு வரக்கூடிய வருமானமும் அரசு தரக்கூடிய காசையும் வச்சு தான் அந்த கருணை இல்லங்கள் இயங்கிகிட்டு இருந்துச்சு. இந்த கருணை இல்லங்கள் மூலமாக பலன் பெற்றோரும் ஏராளமானோர் இருக்கிறாங்க. இதே தொடர்ந்து பார்த்தீங்கன்னா கைம்பெண் திருமணம் செஞ்சுக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு 10,000 ரூபாய் ஊக்கத்தொகை, சாதி மறுப்பு திருமணம் செஞ்சு கொண்டாங்கன்னா அவங்களுக்கு குடும்ப நிதி, மாற்றுத்திறனாளிகளுக்கு நல்வாழ்வு திட்டம் அப்படின்னு பலவிதமான நலத்திட்டங்களை தொடர்ந்து அறிவித்த வண்ணமும் செயல்படுத்திய வண்ணமும் இருந்தார் கலைஞர் மு கருணாநிதி அவர்கள். மிக முக்கியமாக கலைஞர் மு கருணாநிதி அவர்கள் ஆட்சியில் கொண்டு வந்தேன் பார்த்தீங்கன்னா நில உச்சவரம்பு சட்டம் தான். 30 ஸ்டாண்டர்ட் ஏக்கர் அப்படிங்கிறதுலேருந்து 15 ஏக்கராக குறைக்கிறாரு. இதன் மூலமாக அரசுக்கு பல 1000 ஏக்கர்கள் நிலம் வந்து கைக்கு வருது. ஸோ அதிலிருந்து கிட்டத்தட்ட 50,000 ஏக்கருக்கும் அதிகமாக நிலமற்றவர்களுக்கு கொடுக்குறாரு. அதில் 30,000 ஏக்கருக்கும் அதிகமாக உழவர்கள் பலன் பெற்றாங்க அப்படிங்கிறது தான் இங்கே மிகவும் குறிப்பிடத்தகுந்த செய்தி. மிக முக்கியமாக கலைஞர் அவர்கள் நடத்தி 2 விழாக்களை கண்டிப்பாக சொல்லலாம். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா 1972ஆம் ஆண்டு அவர் திறந்து வைத்த சிலை, அதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், தஞ்சாவூரில் ராஜராஜ சோழனுடைய சிலை. அந்த ராஜராஜ சோழனுடைய சிலையை திறந்து வைத்தவர் கலைஞர் மு கருணாநிதி அவர்கள் தான். ஸோ 1972ஆம் ஆண்டு பார்த்தீங்கன்னா நெடுஞ்செழியின் தலைமை தாங்க குன்றக்குடி அடிகளார், தமிழரசுக் கழகம், மாப்போசி போன்றோர் உரையாற்ற ஒரு விமர்சனையான விழாவாக, பெரிய விழாவாக ராஜராஜ சோழன் சிலை திறப்பு விழா பார்க்கப்பட்டது. அதே போல தான் அவர் வந்து பூம்புகார் விழாவையும் எடுத்தார். இந்த பூம்புகார் விழா முக்கியமாக பார்த்தீங்கன்னா கருணாநிதி அவர்கள் தன்னுடைய எழுத்திலேயே பதிவு பண்ணியிருக்கிறாரு. சென்னையில் நடைபெற்ற இந்த உலகத்தமிழ் மாநாட்டை விடவும் அதிகமான கூட்டம், 2 நாட்கள் நடைபெற்றுச்சு, ஒரே நாளில் 500,000 பேர் வந்தாங்க. ஸோ 1,000,000 பேர் வந்தது எனக்கு ரொம்ப மன நிறைவாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருந்தார். அதற்கான காரணம் அந்த 2 நாட்கள்லையும் பார்த்தீங்கன்னா பூம்புகார் விழாவில் கலை நிகழ்ச்சிகள் நடந்தது, குரல் ஒப்பிதல் நடந்தது, கவியரங்கங்கள் நடந்தது, இன்னிசை நிகழ்ச்சிகள் நடந்தது, பட்டிமன்றங்கள் நடந்தது. இப்படியாக ஒரு விமர்சனையான ஒரு அழகான ஒரு தமிழ் நிகழ்ச்சியாக அந்த 2 நாளும் நடைபெற்றுச்சு. அதனால் மறக்கவே முடியாது அப்படின்னு கலைஞர் மு கருணாநிதி அவர்கள் தன்னுடைய வார்த்தைகளையே பதிவு பண்ணியிருக்கிறார். அதே போல் 1973ஆம் ஆண்டு அமைச்சர் சாதிக் பாஷா அவர்கள் தலைமையில் அண்ணா மேம்பாலத்தை திறந்து வைக்கிறார் திரு மு கருணாநிதி அவர்கள். மிக முக்கியமாக அவர் ஏற்கனவே இருந்த பழைய பெயர்களை தலைவர்களுடைய பெயர்களில் அழகான பெயர்களில் மாற்றுறாரு. மிக குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா ஜெமினி பாலமானது அண்ணா மேம்பாலம் அப்படிங்கணும், மர்மலாங் பாலம் அப்படிங்கிறது மறைமலை அடிகள் பாலம் அப்படின்னும், அடையாறு பாலம் திருவிக்கா பாலம் அப்படின்னும், வாலாஜா பாலம் காயிதே மில்லத் பாலம் என்றும், ஹாமில்டன் பாலம் அம்பேத்கர் பாலம் என்றும் பெயர் மாற்றம் செய்தார் மு கருணாநிதி அவர்கள். ஒரு விமர்சனமான விஷயம் என்ன வச்சாங்க பார்த்தீங்கன்னா 1974ஆம் ஆண்டு கச்சத்தீவானது இலங்கைக்கு வந்து கொடுக்கப்படுகிறது மத்திய அரசின் மூலமாக, அதாவது இந்திரா காந்தி அம்மையார் வந்து கொடுக்குறாங்க. ஸோ அந்த நேரத்தில் தமிழகத்தினுடைய ஒரு ஒப்புதல் பெறாமல் தமிழகத்தில் எந்த ஆலோசனையும் கேட்காமல் இதை கொடுத்துட்டீங்க அப்படின்னு அந்த நேரத்தில் அதை எதிர்த்தும் பேசியிருந்தார் திரு மு கருணாநிதி அவர்கள். ஆனால் அதுவே அவர் மீது விமர்சனம் வைக்கக்கூடிய ஒரு பேசுபொருளாக எதிர்கட்சிகள் வந்து முன் வச்சாங்க. 40களிலிருந்தே வந்து பார்த்தீங்கன்னா 74 வரைக்கும் தமிழகத்தினுடைய ஒரு தாலுக்காவை சேர்ந்த ஒரு பகுதியாகத்தான் கச்சத்தீவே இருந்து வந்துச்சு.
அந்த கச்சத்தீவு விவகாரமும் ஒரு முக்கியமான ஒரு பேசுபொருளாக அந்த நேரத்தில் பார்க்கப்பட்டுச்சு. ஸோ இதற்கு முன்னாடி நம்ம இன்னொரு விஷயமும் பார்க்கணும், அதுதான் வந்து மதுவிலக்குக்கு விலக்களித்தது. ஸோ 71 ஆகஸ்ட் மாதம் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, நிதி நிலைமை வந்து சரியில்லை. ஸோ நிதி நிலைமை சரி பண்ணணும்னா வேறு வழி கிடையாது, நம்ம மதுவிலக்கை வந்து கைவிட்டாகணும் அப்படிங்கிற நிலைமைக்கு அரசு போயிடுச்சு அப்படிங்கிற காரணத்தை சொல்கிறார். ஸோ இது என்ன மாதிரி கிரிட்டிசிசம்ஸ் முன் வச்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எதிர்கட்சிகளால் அண்ணாவின் வழிவந்தவர்கள் இந்த மதுவிலக்கை கைவிட்டுட்டாங்க, இது ரொம்ப தவறான முடிவு அப்படின்னு கிரிட்டிசிசம் முன் வச்சாங்க. ஆனால் வேறு வழி இல்லை, நிதி நிலைமை சரி பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக தான் திறந்தேன் அப்படின்னு கலைஞர் மு கருணாநிதி அவர்கள் அதற்கு தன்னுடைய வாதங்களாக முன் வச்சார். இதன் பிறகுதான் உங்களுக்கே தெரியும், 75 ஜூன் மாதம் நெருக்கடி நிலை பிரகடனம் உருவாகிறது. இந்த நெருக்கடி நிலையை இந்தியாவிலேயே முதல் மாநிலமாக தமிழகத்தினுடைய சட்டமன்றம் தான் இது சர்வாதிகாரத்தின் துவக்கம் அப்படின்னு வர்ணித்தது. இதன் காரணமாகவே தமிழக அரசாங்கமும் 1976 கலைக்கப்படுகிறது. அடுத்த 10 எம்ஜிஆர் அவர்கள் தமிழகத்தின் முதலமைச்சராக திகழ்ந்தார். இவருடைய 3வது ஆட்சி 89-91 வரைக்கும் உருவாகிறது. இந்த 89-91 பார்த்தீங்கன்னா, இந்த குறுகிய காலத்தில் கூட ரொம்ப முக்கியமான விஷயங்களை முன்னெடுத்தார். அதுதான் மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கான சீர்பரமினருக்கான இடஒதுக்கீடு, அவர்களுக்கான 20% இடஒதுக்கீடை இந்த நேரத்தில் தான் கொண்டு வந்தார் கலைஞர் மு கருணாநிதி அவர்கள். இது மட்டும் இல்லாமல் பெண்களுக்கு அரசு மற்றும் அரசு சார்புடைய நிறுவனங்களில் 30% இடஒதுக்கீட்டை கொண்டு வந்தவரும் கலைஞர் மு கருணாநிதி அவர்கள் தான். ஸோ இது போன்ற முக்கியமான திட்டங்களை இந்த 2 கொண்டு வந்திருந்தார் கலைஞர் மு கருணாநிதி அவர்கள். இதே போல விவசாயிகளுக்கான இலவச மின்சார வசதியையும் அந்த நேரத்தில் தான் கொண்டு வருகிறார் கலைஞர் மு கருணாநிதி. மேலும் இந்தியாவிலேயே இல்லை ஆசியாவிலேயே முதல் முறையாக கால்நடை பல்கலைக்கழகம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொண்டு வந்தவரை யாருன்னு பார்த்தீங்கன்னா கலைஞர் மு கருணாநிதி அவர்கள் தான். இப்படியாக ஆட்சி காலம் சென்று கொண்டிருந்த போது மேலே வந்து விபி சிங்கினுடைய ஆட்சியானது தோற்கடிக்கப்படுகிறது, கவிழ்க்கப்படுகிறது. இதன் காரணமாக சந்திரசேகருடைய ஆட்சி வருது. சந்திரசேகர் ஆட்சிக்கு வந்ததும் தமிழகத்தைச் சேர்ந்த முதலமைச்சர் மு கருணாநிதி அவர்களும் தமிழகமும் விடுதலை புலிகளை ஒடுக்க தவறிவிட்டார்கள் அப்படிங்கிற காரணத்தை சொல்லி தமிழகத்தில் திமுகவினுடைய ஆட்சி முற்றுமுழுதாக மீண்டும் கலைக்கப்பட்டது. 4வது முறையாக ஆட்சி அமைத்தார் மு கருணாநிதி 1996-2001 வரைக்கும். இந்த 1996 பொறுப்பேற்றதும் ரொம்ப முக்கியமான விஷயங்களை முன்னெடுக்கிறாரு. அதில் ரொம்ப ஒரு ட்ரேட்மார்க்கான ஒரு விஷயமா எதை பார்க்கலாம் அப்படின்னா, 98 அவர் கொண்டு வந்த பெரியார் சமத்துவபுரம் திட்டங்கள் தான். ஸோ அந்த பெரியார் சமத்துவபுர வீடுகள் அப்படிங்கிற விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சமூக நீதிக்கு உருவம் கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு விஷயமா பார்க்கப்பட்டுச்சு. பெரியார் பெயரில் தமிழகத்தில் சாதி மத மோதல்கள் இல்லாத, எந்த விதமான பிணக்கும் இல்லாமல் அனைத்து சமூக மக்களும் ஒன்றாக ஒரு சேர ஒரே இடத்துல வசிக்கணும் அப்படிங்கிறது தான் கலைஞர் மு கருணாநிதி அவர்களுடைய நோக்கமாக இருந்துச்சு. ஸோ இதன் காரணமாக தான் 17 1998 மதுரை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மேலக்கோட்டை பகுதியில் 100 வீடுகள் கொண்ட பெரியார் சமத்துவபுரம் உருவாக்கப்பட்டுச்சு. அதன் பிறகு தமிழகம் முழுக்க பல இடங்கள் அந்த பெரியார் சமத்துவபுரத்தை உருவாக்குனாங்க. அதன் பிறகு இவர் கொண்டு வந்தது பார்த்தீங்கன்னா, மிக முக்கியமானது உழவர் சந்தை. ஸோ முதன்முறையாக உழவர் சந்தை அப்படிங்கிறது மதுரையில் வந்து கொண்டு வந்தார். அதே போல் இந்த உழவர் சந்தையில் வந்து பார்த்தீங்கன்னா, இடைத்தரகர்கள் குறுக்கீடின்றி வந்து விவசாயிகளால் விற்க முடியும் அப்படிங்கிற ஒரு மிக முக்கியமான விஷயத்தை வந்து இதில் நம்ம பார்க்க முடிஞ்சது. மிக முக்கியமாக இந்த உழவர் சந்தையில் காய்கறி மற்றும் பழங்களுடைய விலைகள் நிர்ணயம் செய்வதற்காக ஒரு கமிட்டி ஒன்று உருவாக்கப்பட்டுச்சு. அது சந்தை குழு அப்படிங்கிற பேரில் இயங்கிக்கிட்டு இருந்துச்சு. ரொம்ப முக்கியமாக 1999 டிசம்பர் மாதம் 31 கரெக்டாக அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா 2000, அதாவது 21வது நூற்றாண்டின் துவக்கம். ஸோ அந்த நாள் என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்று வரைக்கும் மிக முக்கியமான ஒரு ஒரு சாதனையாக தமிழகத்தின் அடையாளமாக திகழ்ந்து வரக்கூடிய திருவள்ளுவர் சிலை நிறுவப்பட்ட நாள், திறக்கப்பட்ட நாள். 20வது நூற்றாண்டையும் 21வது நூற்றாண்டையும் இணைக்கக்கூடிய ஒரு பாலமாக அந்த திருவள்ளுவர் சிலை நம்மளால் பார்க்க முடிகிறது. காரணம், 2 தொடர்ந்து பார்த்தீங்கன்னா கலை நிகழ்ச்சிகள், குழந்தைகள் வந்து திருக்குறள் ஒப்புவித்தல் போட்டி, கருத்தரங்குகள், குரலோவியம், இன்னிசை நிகழ்ச்சிகள், அதே போல் குரலை பற்றிய பட்டிமன்றங்கள், குரலை பற்றிய கவியரங்குகள், இப்படின்னு தொடர்ந்து நிகழ்ச்சிகள் நடந்த வண்ணமே இருந்துச்சு. கலைஞர் மு கருணாநிதி அவர்கள் தான் இந்த சிலையை வந்து திறந்து வச்சார். அந்த திருவள்ளுவர் சிலை நிர்மாணிப்பதற்கு ஆன செலவு பார்த்திங்கன்னா 10 தான். ஸோ 96-2001 வரைக்கும் பார்த்திங்கன்னா இன்னும் பல விஷயங்கள், அதாவது குறிப்பாக சொல்லணும்னா மாணவர்களுக்கு இலவச பஸ் பாஸ் வசதி செய்து கொடுத்தது, டைடல் பார்க்கை அமைச்சு கொடுத்தது, அது மட்டும் இல்லாமல் ஏழை பெண்களுக்கு இலவச திருமண உதவித்தொகையை வழங்கினது, உலக தமிழ் இணைய பல்கலைக்கழகத்தை உருவாக்கியது அப்படின்னு
பல முக்கியமான நகர்வுகளையும் இவருடைய ஆட்சியில அந்த காலகட்டத்தில் நம்மளால பார்க்க முடிஞ்சது. ஸோ 2006ல இருந்து 2011ஆம் ஆண்டு இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் திமுக ஆட்சி மீண்டும் அமர்கிறது. தமிழகத்தின் முதலமைச்சராக திரு மு கருணாநிதி அவர்கள் 5வது முறையாக பதவியேற்றார். ஸோ 5வது முறையாக திரு மு கருணாநிதி அவர்கள் பதவியேற்றவுடன் அவர் அறிவித்த மிக முக்கியமான 3 திட்டங்கள் இருக்கு. அதில் முதல் திட்டம் என்னென்னு பார்த்தீங்கன்னா 1 கிலோ அரிசி 2 ரூபா. 2வது திட்டம் விவசாயிகளுக்கான கூட்டுறவு கடன்கள் ரத்து. 3வது விஷயம் பள்ளி மாணவர்களுக்கு இலவச சத்துணவோடு சேர்த்து வாரம் 2 முட்டை வழங்குறது. ஸோ இந்த 3 விஷயத்துலாம் முதல்ல அவர் கையெழுத்து போட்டார். இந்த 3 ரொம்ப ஒரு பிரபலமான ஒரு வெகு விமர்சனமான வரவேற்பை பெற்றது அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியும். இதற்கடுத்து பார்த்தீங்கன்னா இலவச வண்ண தொலைக்காட்சி பெட்டி வழங்குறது அப்படிங்கிறதையும் அறிவித்தார். அதையும் கிட்டத்தட்ட பல மக்கள் பெற்றதை நம்மளால் பார்க்க முடிஞ்சது. மேலும் இலவசமாக உழவர்களுக்கு 2 ஏக்கர் நிலங்களை வழங்குறது, நிலமற்ற விவசாயிகளுக்கு நிலங்களை வழங்குறது அப்படிங்கிறதே கொண்டு வந்தார். கிட்டத்தட்ட 70,000 குடும்பங்களுக்கு 70,000 விவசாயிகளுக்கு நிலங்கள் போனதாக தரவுகள் நமக்கு சொல்லுகிறது. இதே போல இந்தியாவிற்கே ஒரு முன்னோடி திட்டமாக இது அரசியல் பார்வையாளர்களால் சொல்லப்படுகிறது. அதுதான் வருமுன் காப்பம் அப்படிங்கிற ஒரு திட்டம். ஸோ அந்த வருமுன் காப்பம் அப்படிங்கிற திட்டத்தின் மூலமாக என்ன பண்ணுறாருன்னா இலவசமாக சிகிச்சைகளை மருத்துவ சிகிச்சைகளை மேற்கொள்றதுக்கு அரசு மருத்துவமனையிலேயே ஒரு திட்டத்தை உருவாக்குறாரு. ஸோ இதன் மூலமாக நீங்கள் இலவசமாக சிகிச்சை எடுத்துக்கலாம். இதற்கு வந்து ஒரு அட்டையும் தராரு, மருத்துவ அட்டையை கொடுக்குறாரு. இந்த மெடிக்கல் கார்டை பயன்படுத்தி நீங்கள் இலவச சிகிச்சை மேற்கொள்ளலாம், மருத்துவ வசதிகள் உங்களுக்கு வழங்கப்படும். ஸோ இது வந்து இந்த வருமுன் காப்பம் அப்படிங்கிறது ஒரு நோய் தடுப்பு, வர்றதுக்கு முன்னாடியே நோயை தடுத்து சிகிச்சை மேற்கொண்டு அதற்கான மருத்துவத்தை பராமரித்துக் கொள்வது, உடலை பராமரித்துக்கொள்வது அப்படிங்கிற திட்டம் தான். இந்தியா முழுக்கவே இது ரொம்ப பரவலாச்சு. இதற்கடுத்து பார்த்தீங்கன்னா அவர் நடத்திய இந்த உள்ளாட்சி அமைப்புகளுக்கான ஒரு தேர்தல், ஒரு 4 இடத்தை நடத்தியிருப்பாங்க. இந்த 4 இடத்துக்கு நடத்தின தேர்தலை வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயமா சொல்லணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக சொல்லிதான் ஆகணும். அது என்னென்ன இடம்னு பார்த்தீங்கன்னா மதுரையில் இருக்கக்கூடிய பாப்பாப்பட்டி, கீரிப்பட்டி, நாட்டார்மங்கலம், அப்புறம் விருதுநகர் பகுதியில் இருந்த கொட்டா காட்சி ஏந்தல். இந்த 4 ஊராட்சி அமைப்புகளுக்கும் பார்த்தீங்கன்னா வந்து தேர்தல் நடத்தப்படாமலே இருந்துச்சு. அதற்கு காரணம் பார்த்தீங்கன்னா அந்த இடங்கள் முழுவதுமே வந்து பட்டியல் சமூக மக்களுக்கான ஒதுக்கப்பட்ட இடங்கள். ஸோ அந்த இடங்களில் வெற்றி பெற்று வரக்கூடிய தலைவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவங்க தான் வருவாங்க. ஸோ இதன் காரணமாக அங்கே இருந்த சாதி ஆதிக்க எண்ணம் கொண்டவர்கள் என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா அவர்களை வரக்கூடாது, அவங்க கூட நாங்கள் இருக்க, அவங்க கீழே நாங்கள் இருக்க மாட்டோம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் இருந்தாங்க. ஸோ அந்த எண்ணத்தை வந்து தவிடுபொடியாக்கி அந்த இடத்துல எந்த விதமான அசம்பாவ சம்பவம் நிகழாத வண்ணம் தேர்தலை நடத்தி முடித்தார் கலைஞர் மு கருணாநிதி அவர்கள். ஸோ அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா பொறியியல் மற்றும் மருத்துவ படிப்புகளுக்கு நுழைவுத் தேர்வு, காமன் என்ட்ரன்ஸ் டெஸ்ட் அப்படிங்கிறது இருந்துக்கிட்டு இருந்துச்சு. இவர் சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றி 2010ஆம் ஆண்டிலிருந்து நுழைவுத் தேர்வு அப்படிங்கிற விஷயத்தை ரத்து பண்ணார். இன்றைக்கு வந்து நீட்டுக்காக தமிழகம் பலவிதமான சிக்கல்கள் எதிர்கொண்டுகிட்டு இருக்காங்க. நீட்டை தமிழகத்தின் பிரதான கட்சிகள் எதிர்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் அந்த நேரத்தில் நுழைவுத் தேர்வு அப்படிங்கிறது இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப பின் பாயிண்டாக செயல்பட்டுக்கிட்டு இருந்தவர் தான் மு கருணாநிதி அவர்கள் அப்படின்னு சொன்னால் அதுக்கு மிகையாகாது. மேலும் கலைஞர் காப்பீடு திட்டம் கொண்டு வந்தார். கலைஞர் காப்பீடு திட்டத்தின் மூலமாக பல லட்சக்கணக்கான மக்கள் வந்து பலன் பெற்றாங்க அப்படிங்கிறது நம்மளால் பார்க்க முடிகிறது. மேலும் 2010ஆம் ஆண்டு மார்ச் 3ஆம் தேதி சென்னை அண்ணா சாலையில் ஒரு புதிய சட்டமன்ற கட்டிடத்தை கட்டி முடித்தார் திரு மு கருணாநிதி. அந்த சட்டமன்ற கட்டிடத்தை திறந்து வைப்பதற்காக அன்றைய பிரதமர் மன்மோகன் சிங் அவர்கள் வரவழைக்கப்பட்டார். அவர்தான் திறந்து வச்சார். இந்த புதிய சட்டமன்ற கட்டிடம் பார்த்தீங்கன்னா சுமார் 427 கோடி செலவில் கட்டி அமைக்கப்பட்டுச்சு. இதனுடைய சிறப்பம்சமாக பார்க்கப்படுவது நிலநடுக்கம் பூகம்பம் வந்தால் கூட அதை தாங்கக்கூடிய அளவிற்கான ஒரு கட்டமைப்பு வசதியோடு தான் உருவாக்கப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லப்படுகிறது. 9வது உலகத்தமிழ் மாநாடு கோவை கொடிசி அரங்கத்தில் 2010ஆம் ஆண்டு ஜூன் மாதம் நடத்தப்பட்டுச்சு. இந்த உலகத்தமிழ் மாநாடு அப்படிங்கிற பெயரை மாற்றி உலகத்தமிழ் செம்மொழி மாநாடு அப்படின்னு பெயர் வச்சது யாருன்னு பார்த்தீங்கன்னா கலைஞர் மு கருணாநிதி அவர்கள் தான். ஸோ அந்த விழாவிலேயே பார்த்தீங்கன்னா தமிழ் வழியில் படித்த மாணவர்களுக்கு அரசு பணியில் முன்னுரிமை கொடுக்கணும் அப்படிங்கிற விஷயத்தையும் அறிவித்தார் திரு மு கருணாநிதி. ரொம்ப குறிப்பாக 2010ஆம் ஆண்டு ஏற்படுத்திய மிக முக்கியமான விஷயம் என்ன சொல்லணும்னா நம்ம வந்து சமச்சீர் கல்வியை சொல்லலாம். ஸோ சமச்சீர் கல்வி விஷயத்தை வந்து முனைவர் முத்துக்குமரன் அவர்களுடைய பரிந்துரையின் அடிப்படையில் சமச்சீர் கல்வி திட்டத்தை தமிழகத்தில் அமல்படுத்தினார். இதன் மூலமாக 10ஆம் வகுப்பு வரைக்கும் தமிழகத்தில் படித்த மாணவர்கள் அனைவருக்கும் ஒரே பாடத்திட்டம் அப்படிங்கிறது உருவாக்கப்பட்டுச்சு. ஸோ இதன் மூலமாக பார்த்தீங்கன்னா ஏழை மாணவர்களுக்கு ஒரு பாடத்திட்டம், பணக்கார வசதி படைத்த குடும்பங்களைச் சேர்ந்த மாணவர்களுக்கு ஒரு பாடத்திட்டம் அப்படி இருந்த ஒரு உளவியல் ரீதியான ஒரு களத்தில் இருந்த ஒரு வேறுபாட்டை நீக்கியது சமச்சீர் பாடத்திட்டம் அப்படின்னு சொன்னால் அது மிகையாகாது.
மிக முக்கியமான ஒரு மாற்றமாக ஒரு சீர்திருத்தமாக இந்த விஷயம் பார்க்கப்பட்டுச்சு. மேலும் அடிக்கடி திரு கலைஞர் அவர்கள்ட்ட வந்து நீங்க யாரை மிஸ் பண்றீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அவர் வந்து பெரியாரையோ அல்லது மற்ற நபர்களை கூட சொல்ல மாட்டாரு. அவர் யாரை சொல்லுவாருன்னு பார்த்தீங்கன்னா அண்ணா அவர்களை தான் சொல்லுவாரு. ஸோ அவருடைய பெயரிலேயே அண்ணா நூற்றாண்டு நூலகத்தை சென்னையில் கோட்டூர்புரத்தில் 2010 கட்டி அமைக்கிறார் திரு மு கருணாநிதி. தெற்காசியாவிலேயே மிகப்பெரிய ஒரு நூலகம் இருக்குது அப்படின்னா அது பேரறிஞர் அண்ணா நூற்றாண்டு நூலகத்தை தான் அப்படின்னு நம்மளால் கண்டிப்பாக சொல்ல முடியும். இந்த 2009-2010 காலகட்டங்களில் தான் மு கருணாநிதி அவர்கள் மீது மிக முக்கியமான ஈழத்தமிழர் விவகாரத்தில் சரியான முடிவுகள் எடுக்கலை, ரொம்ப முனைப்போடு செயல்படலை அப்படிங்கிற விமர்சனங்கள் ரொம்ப வெகுவாக எழுந்துச்சு. மிக முக்கியமாக இன்றைக்கு கூட திமுகவோட கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் பெரும்பாலானோர் கருணாநிதி அவர்களுக்கு எதிரான நிலைப்பாடு தான் எடுத்தாங்க. இன்றைக்கு அவர்கள் கூட்டணியில் இருந்தாலுமே கூட அந்த காலகட்டத்தில் ஈழத்தமிழர் விவகாரத்தில் கலைஞர் வந்து பல விஷயங்களை பண்ணியிருக்கலாம், அவர் பண்ணாமல் விட்டுட்டாரு அப்படின்னு அவர்களே விமர்சனங்களை முன்வச்சவங்க தான். ஸோ அந்த ஒரு விஷயம் ஒரு குற்றச்சாட்டாக விமர்சனமாக பார்க்கப்பட்டுச்சு. மேலும் வாரிசு அரசியலை ரொம்ப அதிகமாக வெளிப்படையாக முன்னெடுத்தாரு அப்படிங்கிற ஒரு விஷயமும் கலைஞர் அவர்களுடைய அந்த காலகட்டங்களில் மிக குறிப்பாக வைக்கப்பட்டுச்சு. இது போன்ற ஒரு சில விமர்சனங்கள் இருந்தாலுமே இன்று வரைக்கும் தமிழகம் இந்திய அளவில் ஒரு முற்போக்கு மலமாக பேசப்படுது அப்படின்னா மு கருணாநிதி அவர்கள் ஆட்சி செய்த இந்த 5 முறை ஆட்சியை நம்மளால் விட்டுட்டு பேசிடவே முடியாது. ஸோ இவர் கொண்டு வந்த திட்டங்கள் பல, செயல்படுத்திய விஷயங்கள் பல, இதன் மூலமாக பலம் பெற்ற நபர்களும் பல பேர் இருக்கிறாங்க. ஸோ இந்த நாளில் அவரை பற்றிய விஷயங்களை நாம் தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த காணொலியை கலைஞர் அவருடைய நினைவிடத்துக்கே வந்து நம்ம பேசியிருக்கிறோம். நம்மளால் தொடர்ந்து அந்த இடத்துல இருக்க முடியல. காரணம் அந்த இடத்துல வந்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வருகை தர இருப்பதனால ஒரு சில முக்கியமான ஏற்பாடுகளை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. தொடர்ந்து காணொலி எடுக்க முடியாதன் காரணமாகத்தான் நம்ம அருகாமையில் இருக்கக்கூடிய இடத்துக்கு வந்திருக்கிறோம். நேரடியாகவே ஜூன் 3 அந்த 2021 கலைஞரோட நினைவிடத்திலேயே வந்து அவரை பற்றிய நினைவுகளையும் அவர் ஆட்சியை பற்றிய விஷயங்களும் நம்ம தெரிஞ்சிருக்கிறோம். மேலும் ஒரு சிறப்பு நாளில் சிறப்பு தலைப்பில் ஒரு சிறப்பு நிகழ்ச்சியில் நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அருள்மொழிவர்மன். இணைந்திருங்கள். இது உங்கள் ஆதன் தமிழ்.